நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2021 டிசம்பர் 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி உருவாக்கி மேற்கு நோக்கி நகர்ந்து வருகின்ற காரணத்தினால வரக்கூடிய 30ஆம் தேதியிலிருந்து கிழக்கு வடகிழக்கு காற்றோட வேகம் அதிகரிக்கும். படிப்படியாக மெல்ல சவால் நிறைந்த காற்றாக மாறும் வடகிழக்கு கிழக்கு காற்று தமிழக கடலோர பகுதிகளில். இது கடலோர வடகடலோர பகுதிகளில் பெரிய அளவிலே சவாலை ஏற்படுத்தாவிட்டாலும் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதி தொடங்கி தெற்கே போக போக காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக ராமேஸ்வரத்திற்கு தெற்கே மன்னார் வளைகுடா பகுதி வரக்கூடிய 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5 வரை வலுவான காற்று இருக்கும். கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க தடை விதிக்கும் அளவிற்கு காற்று சற்று வலுவாக இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5 வரை தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது மன்னார் வளைகுடா பகுதி. அதைவிட கூடுதல் காற்று குமரி முனை தொடங்கி மாலத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடாவில் தெற்கு பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியில் வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக ஜனவரி 1, 2, 3, 4, 5 தேதிகளில் குமரி கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும். இது அச்சுறுத்தும் காற்று தான். கடலில் புயல் ஏதுமில்லை. நிலநடுக்கோட்டு பகுதியில் செல்லக்கூடிய காற்று சுழற்சி நகர்வின் காரணமாக உயரடுத்த பகுதியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து வலுவான காற்றை ஈர்க்கிற காரணத்தினால இந்த காற்றோட வேகம் அதிகரித்து காணப்படும். ஆக தமிழக வடகடலோரம், அதாவது டெல்டா மாவட்ட கடலோரம் தொடங்கி வடகடலோரம் ஆந்திர கடலோரம் வரைக்கும் பெரிய அளவிலே ஒரு காற்று இல்லாவிட்டாலும் சற்று அச்சுறுத்தும் காற்று சாதாரண படகுகளுக்கு இருக்கும். பாக் ஜலசந்தி தொடங்கி ராமேஸ்வரம் வரைக்கும் அளவான காற்று இருக்கும். சவால் நிறைந்த காற்று தான் சிறு படகுகளுக்கு. ஆனால் ராமேஸ்வரத்துக்கு தெற்கே குமரிமுனை வரைக்கும் உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக சவால் நிறைந்த காற்று தடை விதிக்கும் அளவிற்கு இருக்கும். வானிலை ஆய்வு நிறுவனம் 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5 வரை அந்த பகுதிகளுக்கு தடை விதிக்கலாம். தெற்கு மன்னார் வளைகுடா பகுதி, குமரி கடல் ஒட்டிய பகுதி, குமரி கடல் பகுதியில் கண்டிப்பாக 31 ஜனவரி 1, 2, 3, 4 தேதிகளில் 5 தேதி வரைக்கும் மீன்பிடிக்க தடை கண்டிப்பாக வரும். 50 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரி கடல் பகுதியில் குமரி முனைக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீசும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் இருக்காது, பட் சவால் இருக்கும் அரபிக்கடல் பகுதியில், குறிப்பாக குமரி கடலை ஒட்டி உள்ள அரபிக்கடல் பகுதியில். தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய காற்று கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து, குறிப்பாக கிழக்கு திசையிலிருந்து கணவாய் பகுதிகளில் நுழைந்து கேரள பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும். அதாவது பாலக்காடு பகுதி, புனலூர் பகுதி, அதேபோல் செங்கோட்டைக்கு மேற்கே உள்ள புனலூர் பகுதி, ஆரியங்காவு பகுதி, அதேபோல் ஆரல்வாய் மொழி நுழைகிற காற்று கன்னியாகுமரி, நாகர்கோவில், வடசேரி, தக்கலை போன்ற பகுதிகளிலையும் வலுவான காற்றாக இருக்கும். அதேபோல் ராதாபுரம், மணப்பாடு, கூடங்குளம், அந்த இடிந்தக்கரை பகுதி மற்றும் அப்படியே திருச்செந்தூர் கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் வரக்கூடிய 31 டிசம்பர் ஜனவரி 1, அதைவிட 3, 4, 5 வலுவான காற்றாக இருக்கும். இந்த தெற்கு கடலோரம் குமரி முனை பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே சற்று வலுவான காற்று இருக்கும். ஆரல்வாய் மொழி காற்று வந்து மார்த்தாண்டம் அப்படியே களியக்காவளை வரைக்கும் அந்த காற்றோட வேகம் இருக்கும். அச்சுறுத்தும் காற்று அல்ல, இல்லாமல் இருக்கக்கூடிய காற்று, சற்று வித்தியாசமாக பார்க்கக்கூடிய காற்று என்றுதான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீனவர்களுக்கு மட்டுமே கடலில் அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும். 55-60 கிலோமீட்டர் வேகத்தில் குமரி கடலில் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.